மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.6 8வது கணக்குரை விடை தான் என்ன செய்ய போறோம். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையாக ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் பொழுது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ரவு ஒரு லேப்டாப் வாங்க போறாரு. அவரு லேப்டாப்போட தொகை எவ்வளவு அப்படின்னா, ரெடி கேஷா கொடுத்தாரு அப்படின்னா 40,000 கொடுத்து என்ன வாங்கிக்கலாம், லேப்டாப் வாங்கிக்கலாம். இது எது மாசம் மாசம் அமௌண்ட் கட்டுற மாதிரி லேப்டாப் வாங்க போறாரு. எத்தனை மாசம் அமௌண்ட் கட்ட போறாரு அப்படின்னா, 10 மாசம் அமௌண்ட் கட்ட போறாரு. அதுல முதல் மாசம் அவர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 4,800 கட்டணும், ரெண்டாவது மாசம் 4,750 கட்டணும், மூணாவது மாசம் 4,700 கட்டணும். இப்படி அவரு தொடர்ச்சியா எத்தனை மாசம் அமௌண்ட் கட்டுறாரு, 10 மாசம் அமௌண்ட் கட்டாரு. அப்படி அமௌண்ட் கட்டாரு அப்படின்னா 10 மாத தவணையில அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெடி கேஷுக்கும், அதாவது முதல்ல எவ்வளவு கொடுத்தா 40,000 லேப்டாப் கொடுத்துருவாங்களா, அந்த ரெடி கேஷுக்கும் மாத தவணை இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. மடிக்கணினியுடைய விலை எவ்வளவு அப்படின்னா 40,000 ரூபாய். முதல் மாசம் எவ்வளவு கொடுக்காரு, 4,800, ரெண்டாவது மாசம் எவ்வளவு கொடுக்காரு, 4,750, மூணாவது மாசம் எவ்வளவு கொடுக்காரு, 4,700. இப்படி எத்தனை மாசம் கொடுக்காரு அப்படின்னா 10 மாசம் கொடுக்காரு. இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட போறோம். இதனுடைய கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ கூடுதல் கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க, SN ஈக்குவல் டு N/2 2A பிளஸ் N-1. இப்ப நம்ம கணக்குல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ எவ்வளவு அப்படின்னா 4,800. அடுத்ததா டி கண்டுபிடிக்க போறோம். டி கண்டுபிடிக்க பார்மா என்னது அப்படின்னா, ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்க போறோம், T2 - T1. இங்க T2 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 4,750. ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் T1 எவ்வளவு அப்படின்னா 4,800. இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -50 கிடைக்கும் சரிங்களா. எத்தனை மாசம் தவணை செலுத்துறாரு, 10 மாசம் தவணை செலுத்துறாரு. அப்போ N=T எவ்வளோ அப்படின்னா 10. இதை அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ எண்ணுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம், நம்ம 10 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க மேல எண்ணுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், 10/2, இங்க 2, ஏங்கிறது முதல் உறுப்பு, முதல் உறுப்பு எவ்வளவு 4,800 பிளஸ் என்னங்கிறது எத்தனை மாச தவணை, 10 மாச தவணை, -1. டி அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -50 கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமாப்பா, 1 2 2 5 2 10. அப்ப இங்க என்ன போட போறீங்க, 5. ரெண்டையும் 4,800 பெருக்குனீங்கன்னா என்ன போறோம், 9,600 பிளஸ் 10 1 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 9. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -50 என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இங்க எழுதுங்க, 5, 9,600 பிளஸ் இந்த ரெண்டையும் இப்போ 9 -50 பெருக்குனீங்க அப்படின்னா -450. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 9,600 -450 கழிக்க போறோம். கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 9,150 கிடைக்கும். இப்போ இந்த 5 9,150 பெருக்க போறோம். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன விடையா வருது அப்படின்னா 45,750. அப்போ ரூபாய் 45,750. அப்போ அவர் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னா 45,750. அப்போ S10 அப்படிங்கிறது 10 மாசம் அவர் இவ்வளவு தொகையை செலுத்தணும். இதை நம்ம எடுத்து எழுதிருங்க, 10 மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா
45,750. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூடுதலாக எவ்வளவு அமௌண்ட் செலுத்திருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 10 மாத தவணை தொகையிலிருந்து மடிக்கணியோட விலையை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கழிக்க போறோம். மடிக்கணியுடைய விலை எவ்வளவு அப்படின்னா 40,000. சரிங்களா, அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு தொகை அவர் கூடுதலாக செலுத்திருக்காரு அப்படின்னா 5,750 ரூபாய் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கூடுதலாக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா செலுத்திருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.